இப்ப வந்து குழிப்பணியாரம் தான் பண்ண போறோம். ஒரு வித்தியாசமான ஒரு குழிப்பணியார கல் வந்து டெக்கன் துணியால பார்த்தேன். ஸோ அது வாங்கியிருக்கேன், அதில் தான் இப்போ பண்ண போறேன். நீங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பண்ணாலே போதும், ரொம்ப பட்டுப்பட்டா வந்து குழிப்பணியாரம் வரும். இதோட டீடைல்டு வீடியோ வந்து நம்ம கிச்சன் சேனல்ல இருக்கு, ஸோ அது அப்புறமா பாருங்க. இப்ப வந்து பாருங்க குழிப்பணியார கல்லே வித்தியாசமா இருக்கா? இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டா போதும். விட்டுட்டு எப்பயுமே நம்ம இட்லி மாவுல பண்ணுவோம் இல்லையா, அதே மாவு தான். இப்போ வெந்திருக்கும், எடுத்துடலாம். பாருங்க பட்டு போல் வந்துடும், நல்லா மூடி வச்சிருந்ததுனால நல்லாவும் வெந்துடும், பின்னாடி வந்து நல்லா ரோஸ்டாகவும் இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி கல்லில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இது மட்டும் ஒரே டிப் மட்டும் சொல்லிடுறேன், உள்ளே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, அப்புறம் இந்த இதில் ஒரு ஸ்பூன், அவ்வளோதான். ஸோ இந்த எண்ணெயை போதும், ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.